எஸ்எம்எஸ் கெமிஸ்ட்ரி சேனலில் நீட் ப்ராப்ளம்ஸில் ப்ராப்ளம் நம்பர் 78 நம்ம பார்க்க போகிற ப்ராப்ளம் இது தான். கரண்ட் ஆஃப் 5 ஆம்பியர் வாஸ் பாஸ்ட் த்ரூ காப்பர் சல்ஃபேட் சொல்யூஷன். எவ்வளோ கரண்ட்டை பாஸ் பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா 5 ஆம்பியர் கரண்ட்டை பாஸ் பண்ணுறாங்க. எவ்வளோ நேரத்துக்கு பாஸ் பண்ணுறாங்க? 5 மினிட்ஸுக்கு பாஸ் பண்ணுறாங்க. அமௌண்ட் ஆஃப் காப்பர் டெபாசிட் என்னன்னு கேட்டிருக்காங்க. இதில் 4 ஆன்சர்ஸ் கொடுத்துருக்காங்க. ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி. இதுக்கு நம்ம ஃபாரடேஸ் லாவை பயன்படுத்தணும். என்ன ஈக்குவேஷன் கேட்டிங்கன்னா எம்எஸ் ஈக்குவல் டு இசட் ஐடி. ஸோ இதுதான் ஃபார்முலா ரைட்டிங்க. ஐ அப்படிங்கிறது கரண்ட்டு, டி அப்படின்றது டைம், எம் அப்படிங்கிறது மாஸ் டெபாசிட்டட். சரிங்களா, இது வந்து எலக்ட்ரோ கெமிக்கல் ஈக்குவலண்ட். இசட் அப்படிங்கிறது எலக்ட்ரோ கெமிக்கல் ஈக்குவலண்ட். ரைட், நம்ம இதை எப்படி எழுதலாம்? எம்எஸ் ஈக்குவல் டு இசட் எப்படி எழுதலாம் அப்படின்னா ஈக்குவலண்ட் மாஸ் டிவைடட் பை நம்ம என்ன எழுதலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபாரடே இன்டு ஐ இன்டு டி. சரிங்களா, இது வந்து என்ன சால்ட்டுன்னு பார்த்தீங்கன்னா காப்பர் சல்ஃபேட். காப்பர் சல்ஃபேட் அப்படின்னு எடுத்துக்கும் போது இங்கே வந்து காப்பரோட வெயிட் வந்து பார்த்தீங்கன்னா 63.5. இதோடைய அட்டாமிக் மாஸ் வந்து 63.5. காப்பரோடைய வேலன்ஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா 2+. அப்போ 63.5 அதோடய வேலன்ஸி ஆல்ரெடி வெயிட் பண்ண போகிறோம். அப்போ என்ன கிடைக்க போகுது? 31.75. ஸோ இதுதான் வந்து இங்கே ஈக்குவல் மாஸ். அப்போ எம்எஸ் ஈக்குவல் டு 31.75 டிவைடட் பை ஃபாரடே. ஃபாரடேங்கிறது 965000 கூலூம்பு. சரிங்களா, இன்ட்டோ ஐ. ஐங்கிறது கரண்ட்டு. கரண்ட் இங்கே எவ்வளோ கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா 5 ஆம்பியர் கரண்ட் கொடுத்துருக்காங்க. ஸோ கரண்ட்டை வந்து நம்ம ஃபைன் எடுத்துக்க போகிறோம். அடுத்தது டி. டீங்கிறது டைம். டைம் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே மினிட்ஸில் கொடுத்துருக்காங்க, 5 மினிட்ஸ். ஸோ நம்ம ஃபைன் போட்டுக்க போகிறோம். இன்ட்டு 60 போட்டுக்க போகிறோம். ஏன் 60 போடுறோம்? செகண்ட்ஸாக மாற்றுறதுக்கு. சரிங்களா, இப்போ இன்னொரு டவுட் நமக்கு வரும். இந்த ஈக்குவல் வெயிட் வந்து நம்ம ஏன் இப்படி டிவைட் பண்ணோம் கேட்டிங்கன்னா, இது வந்து ஒரு சால்ட்டு. சால்ட்டோட ஈக்குவல் வெயிட் நம்ம கண்டுபிடிக்கணும்னா அட்டாமிக் மாஸை வந்து அதோடைய சார்ஜ் அதாவது வேலன்ஸ் யாரும் டிவைட் பண்ணணும். ஸோ நம்ம 31.75 கிடைக்கும். ஸோ நம்ம இதெல்லாத்தையும் சிம்பிளிஃபை பண்ணணும். இதெல்லாத்தையும் நம்ம சிம்பிளிஃபை பண்ணோம் அப்படின்னா நமக்கு வந்து ஆன்சர் வந்து எம்எஸ் ஈக்குவல் டு 0.493 கிராம்ஸ் அப்படின்னு வரும். அப்போ அமௌண்ட் ஆஃப் காப்பர் டெபாசிட் வந்து பார்த்திங்கன்னா 0.49 கிராம்ஸ் அப்ராக்சிமேட்லி. ஸோ ஆன்சர் வந்து பார்த்திங்கன்னா ஆப்ஷன் சி அப்படின்றது சரியான ஆன்சர். தமிழ் லேர்னர்ஸ் கெமிஸ்ட்ரி சேனலில் நம்ம அடுத்து பார்க்க போகிற ப்ராப்ளம் இதுதான். ப்ராப்ளம் நம்பர் 79 என்ன கொடுத்துருக்காங்கன்னா ஈக்குவலன்ட் கண்டக்டன்ஸ் அட் இன்ஃபினிட் டைல்யூஷன் ஃபார் கால்சியம் குளோரைட், சல்ஃபியூரிக் ஆசிட் அண்ட் ஹைட்ரோக்ளோரிக் ஆசிட் ஆர் ஏபிஎன்சி. இது மூணுக்கும் கொடுத்துருக்காங்க. இதோடது ஏ, இதோடது பி, இதோடது சி. அப்படின்னா கால்சியம் சல்ஃபேட்டோடைய ஈக்குவலன்ட் கண்டக்டன்ஸ் அட் இன்ஃபினிட் டைல்யூஷனோட வேல்யூ வந்து என்னவா இருக்குன்னு சொல்லி மூணு ஈக்குவேஷன் கொடுத்துருக்காங்க. இந்த ஈக்குவேஷனில் எதுன்னு பார்த்தீங்கன்னா ஆன்சர் வந்து ஆப்ஷன் ஏ அப்படின்றது கரெக்ட். சரி, இப்போ நம்ம வந்து இதில் என்ன அப்ளை பண்ண போகிறோன்னு பார்த்தீங்கன்னா கோல்ட்ராஷ் லா அப்ளை பண்ண போகிறோம். கோல்ட்ராஷ் லா. இந்த கோல்ட்ராஷ் லா என்ன சொல்லுது அப்படின்னா லாம்டா இன்ஃபினிட்டி இஸ் ஈக்குவல் டு லாம்டா ப்ளஸ் ப்ளஸ் லாம்டா மைனஸ். அதாவது இன்ஃபினிட் டைல்யூஷனில் வந்து நம்ம எடுத்துக்கக்கூடிய ஈக்குவல் கண்டக்டன்ஸ் வேல்யூ நமக்கு வேணும்னா கேட்டனுடைய ஈக்குவல் கண்டக்டன்ஸையும் ஆனியனோட ஈக்குவல் கண்டக்டன்ஸையும் ஆட் பண்ணால் நமக்கு இது கிடைக்கும்னு சொல்கிறது. ஸோ இந்த லாவை கொண்டு போய் நம்ம என்ன பண்ண போகிறோம், ஒவ்வொரு சப்ஸ்டன்ஸுக்கும் அப்ளை பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு நம்ம அப்ளை பண்ண போகிறது வந்து பார்த்திங்கன்னா கால்சியம் குளோரைடுக்கு. ஸோ நம்ம இதை எப்படி எழுதலாம் அப்படின்னாக்கா லாம்டா இன்ஃபினிட்டி ஆஃப் கால்சியம் குளோரைடு இஸ் ஈக்குவல் டு லாம்டா Ca2+ ப்ளஸ் 2 × லாம்டா Cl-. ஏன்னா இது எப்படி பிரியும்னு பார்த்தீங்கன்னா Ca2+ ஆகும், 2Cl- ஆகும் பிரியும். அப்போ இந்த 2 வந்து இங்கே முன்னாடி வந்துடும். நம்ம இதை தான் அவங்க ஏன்னு கொடுத்துருக்காங்க, இது ஏன்னு வச்சுக்கலாம். ரெண்டாவது வந்து என்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா சல்ஃபியூரிக் ஆசிட் கொடுத்துருக்காங்க. சல்ஃபியூரிக் ஆசிடுக்கு நம்ம எழுதலாம். சல்ஃபியூரிக் ஆசிட் வந்து பிரியும் போது எப்படி பிரியும்னு பார்த்தீங்கன்னா 2H+ ஆகும், SO4 2- ஆகும் பிரியும். அப்போ லாம்டா இன்ஃபினிட்டி ஆஃப் சல்ஃபியூரிக் ஆசிட் இஸ் ஈக்குவல் டு 2 × லாம்டா H+. இந்த 2 வந்து முன்னாடி போயிடும், ப்ளஸ் லாம்டா SO4 2- அப்படின்னு நம்ம எழுதலாம். இது வந்து ஈக்குவேஷன் பின்னு வச்சுக்கலாம். ஏன்னா அது பீனு கொடுத்துருக்காங்க அவங்களே. மூணாவது என்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா ஹைட்ரோக்ளோரிக் ஆசிட், அதோடது வந்து சீனு கொடுத்துருக்காங்க. அதை நான் இங்கே எழுத போகிறேன். ஹைட்ரோக்ளோரிக் ஆசிட் எப்படி பிரியும்னு பார்த்தீங்கன்னா H+ ஆகும், Cl- ஆகும் பிரியும். அப்போ லாம்டா இன்ஃபினிட்டி ஆஃப் HCl இஸ் ஈக்குவல் டு லாம்டா H+
ப்ளஸ் லேம்டா சிஎல் மைனஸ் இதை நம்ம வந்து சீனை அவங்களே கொடுத்துட்டாங்க சரிங்களா. அடுத்தது நம்ம எதுக்கு கண்டுபிடிக்கணும்னு பார்த்தீங்கன்னா கால்சியம் சல்ஃபேட்டுக்கு கண்டுபிடிக்கணும். அதையும் நம்ம இங்கே எழுதிடலாம். கால்சியம் சல்ஃபேட் வந்து பிரியும் போது எப்படி பிரியும்னு பார்த்தீங்கன்னா கால்சியம் 2+ ஆகும், SO4 2- ஆகும் பிரியும் சரிங்களா. அப்போ லேம்டா இன்ஃபினிட்டி ஆஃப் கால்சியம் சல்ஃபேட் இஸ் ஈக்குவல் டு லேம்டா CA2+ ப்ளஸ் லேம்டா SO4 2-. இதை நம்மளே டீன் வச்சுக்கலாம் சரிங்களா. இப்போ நம்ம என்ன நமக்கு இது வேணும், நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா ஈக்குவேஷன் ஏ அப்புறம் ஈக்குவேஷன் பி அப்புறம் ஈக்குவேஷன் சி இது மூணு எடுத்துக்க போகிறோம். சியை மட்டும் நான் என்ன பண்ண போகிறேன் 2 மல்டிப்ளை பண்ணிக்க போகிறேன் சரிங்களா. 2 மல்டிப்ளை பண்ணிக்க போகிறேன். மல்டிப்ளை பண்ணிக்கிட்டு சியோடைய நெகட்டிவ் நான் எடுத்துக்க போகிறேன் சரிங்களா. இப்போ ஏ அப்படின்றது என்னன்னு பார்க்கலாம். ஏ அப்படின்றது லேம்டா CA2+ ப்ளஸ் 2λCl-. அப்போ ஏ அப்படின்றது லேம்டா CA2+ ப்ளஸ் 2λCl-. அடுத்தது பி, பீன்றது 2H+ SO4 2- சரிங்களா. அப்போ என்ன வரும்னு கேட்டிங்கன்னா 2λH+ ப்ளஸ் லேம்டா SO4 2-. இப்போ சியை நான் என்ன பண்ண போகிறேன், சியை வந்து 2 மல்டிப்ளை பண்ண போகிறேன். அப்போ இங்கேயும் 2 வரும், இங்கேயும் 2 வரும், அதோட நெகட்டிவ் வேல்யூ எடுத்துக்க போகிறேன். அப்போ -2λH+ -2λCl-. அதான் வரப்போகுது. அப்போ -2λH+ -2λCl-. இப்போ இது மூணையும் நான் என்ன பண்ண போகிறேன், ஆட் பண்ண போகிறேன். இது வந்து கேன்சல் ஆகிடும், இது வந்து கேன்சல் ஆகிடும். அப்போ நமக்கு என்ன கிடைக்கும், லேம்டா CA2+ ப்ளஸ் லேம்டா SO4 2-. இப்போ இது எப்படி கிடைச்சது நமக்கு, A+B -2C இஸ் ஈக்குவல் டு லேம்டா CA2+ ப்ளஸ் லேம்டா SO4 2-. அதுதான் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு D சரிங்களா. ஸோ நம்மளுடைய ஆன்சர் என்னன்னு பார்த்தீங்கன்னா A+B -2C சரிங்களா. இப்போ ஆன்சர் வந்து ஆப்ஷன் ஏ அப்படின்றது சரியான ஆன்சர்.